வெல்கம் டு தில்லி கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான மட்டன் சூப் ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மட்டன் சூப் செய்யறதுக்கு ரொம்ப அதிக நேரம் எடுக்காது, அதே மாதிரி ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து அது சூடானதும் 2 பட்டை 2 கிராம்பு இதை நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். பட்டை கிராம்பு இது நல்லா பொரிஞ்சதும் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எண்ணெயில் சேர்த்துடுறேன். சின்ன வெங்காயம் சேர்க்காதவங்க 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகாவை எடுத்துருக்கேன், அதை நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகா சேர்க்கும் போது நடுவில் லேசாக கத்தி வச்சு கீறிட்டு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்னா இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை நல்லா போனதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துருக்க பொருட்களை எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம மட்டன் எலும்பை சேர்த்துடலாம். இந்த மட்டன் சூப் செய்கிறதுக்கு நான் 250 கிராம் அளவுக்கு நெஞ்செலும்பு எடுத்திருக்கேன். ஆட்டுக்கால் நான் சேர்த்துக்கல, ஆடோட நெஞ்செலும்பு தான் நான் எடுத்திருக்கேன். நெஞ்செலும்பு சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கி செய்யும் போது பச்சை வாசனை சூப்பில் இருக்காது. எந்த பொருட்கள் வதக்குனாலும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், இது எல்லாம் சேர்த்து நான் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா பொருட்களோட மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மட்டனை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கி செய்யும் போது மசாலா பொருட்களோட பச்சை வாசனையும் போகியிருக்கும், அதே மாதிரி மட்டன் எலும்புகளையும் மசாலா நல்லா பிடிச்சிருக்கும். வதக்காமல் செஞ்சீங்கன்னா சூப்பில் அந்த பச்சை வாசனை அப்படியே இருக்கும், குடிக்க அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரங்களில் மசாலா பொருட்கள் அப்படியே ஒட்டி இருக்கும், ஏன்னா நம்ம நல்லா வதக்கி செய்கிறனால ஓரங்களில் மசாலா பொருட்கள் அங்கங்கே ஒட்டி இருக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீதி இருக்க தண்ணியையும் நான் சேர்த்துக்கிறேன். தண்ணியோட அளவு நான் 1 லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மூடி வச்சு 10 விசில் வரைக்கும் வச்சு வேக வச்சுக்க போகிறேன். 10 விசில் வந்து முடிஞ்சிருச்சு, எனக்கு ப்ரெஷரும் நல்லா அடங்கிருச்சு. இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணதும் நம்ம சேர்த்துருக்க நெஞ்செலும்பு வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணுங்கள். வேகலைனா மூடி வச்சு திருப்பி நல்லா வேக வச்சுக்கோங்க. எனக்கு நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம மட்டன் சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த மட்டன் சூப் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. சின்ன பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கும் போது மசாலா பொருட்களை கொஞ்சமாக குறைச்சி சேர்த்து காரம் கம்மியாக வச்சு கொடுங்க. காரம் ஜாஸ்தியாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் சூப் குடிக்கும் போது கூட கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து குடிச்சிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.